தலித்துகளால் மட்டும்தான் தலித்துகளுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு ஆதி திராவிடர்களாக ஒன்றிடுவோம்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுய கருத்திலிருந்தே நீங்க முரண்பட்டு நிக்கிறீங்க அப்படிங்கறது உங்களால உணர முடியலையா? இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துருவோம், மிச்ச இருக்கிற எல்லாரும் ஒன்றிணைவோம்னு சொல்றீங்க. அப்பதான் சாதி ரீதியாக ஒன்றிணைக்கிறது விசிக்க, அம்பேத்கரின் தலித் கருத்தியலை சிதைக்கிறது விசிக்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேல விழுந்து இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய ஆதி திராவிடர்களாய் ஒன்றிணைவோம், தேவந்த குலவாளர்கள் வரமாட்டாங்க, அருந்தர்கள் வரமாட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய உற்சாதிகளையே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது நாளை பறையர்கள் பெரும்பான்மையாக மாறாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்போ வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அனைவருக்குமான கட்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆதி திராவிடராய் ஒன்றிணை ஒரு குரல் நீங்க முன்வச்சிங்க அப்படின்னா இது மீண்டும் ஒரு சாதி கட்சியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாதாரண மக்களுக்கு வராது நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க தலித்துகளுக்கு உள்ளாரையே ஆதி திராவிடர்கள் தான் பெரும்பான்மை, வாங்க நாமெல்லாம் ஒன்றிணைவோம்னு சொல்லுவது ஒரு வகையில நீங்க மற்றவர்களை சிறுபான்மையினர் குத்தி காட்டுறதுதான் அர்த்தம். இது போல இல்ல, இத அருள்மொழிவர்மன் நான் எங்கேயாவது இது மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பேசுவது இன்றைக்கு இருக்கிற இந்த பட்டியலின சாதி மக்களை இவர்கள் துண்டு துண்டாக உடைக்கிறார்கள். உடைச்சிருக்காங்களா இல்லையா? உடைச்சிருக்காங்களா இல்லையா? உடைக்கிறார்களா இல்லையா? அப்ப அதை உடைக்கிறத தடுக்கிறதுக்காக நான் சொல்றேன், மற்றவங்களை எல்லாரையும் ஒரே இதுல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அவர் தலைமையில் நடைபெற்ற வெபினார்ல தான் இத பேசினேன். அவர் பேசுறாரு, இது தப்புன்னு ஏதாவது சொன்னாரா? சரின்னு சொல்லல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெருதுகில் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் வாருங்கள். அவரோட ஒரு சிறப்பு நிறுவனம். சார் வணக்கம். 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 எப்படி சார் நலமா இருக்கீங்களா? நல்லா நல்லா. சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளாக நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்துல ரவிக்குமார் எம்பி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு, முன்வைத்த ஒரு கோரிக்கை தான் தற்போது சமூக வலைதளங்கள் முழுவதும் அறிவுஜீவிகள் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாக ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப வெளிப்படையா நேரடியா அந்த அதுக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி, தனிப்பட்ட கேள்வியில இருந்து நான் நிகழ்வை தொடங்கணும்னு விரும்புறேன். தலித்துகளால் மட்டும்தான் தலித்துகளுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு ஆதி திராவிடர்களாக ஒன்றிடுவோம்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுய கருத்திலிருந்தே நீங்க முரண்பட்டு நிக்கிறீங்க அப்படிங்கறது உங்களால உணர முடியலையா? தலித் என்பதும் ஆதி திராவிடர் என்பதும் ஒன்றுதான். தலித் என்ற சொல் அகில இந்திய அளவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட சாதி கடந்த அடையாளத்துக்கான ஒரு சொல் தான் ஆதி திராவிடர் என்பது. தலித் என்ற சொல் அகில இந்திய அளவில் ஒரு புழக்கத்துக்கு வருவதற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே, இன்னும் சொல்ல போனா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட ஒரு அடையாளம், சாதி கடந்த அடையாளம் தான் ஆதி திராவிடர் என்பது. 1885 தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த முன்னோடிகள் இந்த அடையாளத்தை உருவாக்கி இதன் பெயரிலே திராவிட பாண்டியன் என்ற ஆதி திராவிடன் என்கிற பத்திரிகை பின்னாலே 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலே கொண்டு வந்தார்கள். ஆனால் 1885 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த அடையாளத்தின் கீழ் இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்று நீதி கட்சி ஆட்சியின் போது போராடி அவர்கள் 1922 மார்ச் 25ஆம் தேதி நீதி கட்சி ஆட்சி காலத்தில ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றளவும் ஆதி திராவிட நலத்துறை என்றுதான் இங்கே இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நலத்துறை என்பது பெயரிடப்பட்டிருக்கிறது.
மற்ற மாநிலங்களில் இருப்பது போல இது பட்டியல் சாதிகளுடைய நலத்துறை என்றோ அல்லது வேறு பெயரோ அழைக்கப்படுவதில்லை. இதற்கு ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே இந்த ஆதி திராவிடர் என்ற ஒரு சொல் அரசாணை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு அது எந்த ஒரு சாதியின் பெயராகவும் இருந்ததில்லை. ஆதி திராவிடர் என்று ஒரு சாதி கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது அல்லது வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அது சாதி கடந்த அடையாளமாக, ஏனென்றால் இங்கே இருக்கிற சாதி பெயர்கள் எல்லாம் இந்த மக்கள் தங்களுக்கு தங்களை சூட்டி கொண்ட பெயர்கள் கிடையாது. இது மற்றவர்களால் இவர்கள் மீது சுமத்தப்பட்ட பெயர்கள். எனவே இவர்கள் எப்பொழுதுமே தங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த அடையாளங்களை மறுத்தே வந்திருக்கிறார்கள், அதை எதிர்த்தே வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களே தேர்ந்து கொண்ட ஒரு பெயர் தான், சாதி கடந்த ஒரு அடையாளமாக அவர்கள் தேர்ந்து கொண்ட பெயர் தான் ஆதி திராவிடர் என்பது. அது ஒரு பரந்துபட்ட பொருளை கொண்டது. இந்த தொன்மையான ஒரு நாகரிகத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள், ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டினுடைய ஒரு தொல்குடி மக்கள் என்ற ஒரு நீண்ட ஒரு அகன்ற ஒரு பொருளை தருவது. எனவே அதை ஏன் எதிர்க்கிறார்கள் இப்பொழுது சில பேர் விமர்சிக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய புரிதலின்மை காரணமாகத்தான் இதை ஒரு சாதியின் பெயராக அவர்கள் கருதி கொண்டு. இங்க இருக்க சந்தேகத்தை நம்ம வந்து உடச்சு வெளிப்படையா பேசிடுவோம். இப்ப நீங்க சொன்னீங்க தலித் என்பது ஆதரவாளர் என்பது வெவ்வேறு இல்லை அப்படின்னீங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன வார்த்தை பிரயோகங்கள் அந்த அர்த்தங்கள் அப்படிங்கறத முழுமையை ஏற்றுக்கொண்டோம். தலித் அப்படின்னா சிதறடிக்கப்பட்டவர்களும் பொருள், ஒடுக்கப்பட்டவர்களும் பொருள், அல்லது ஒடுக்கி வைக்கப்பட்டவர்கள்ன்றது பொருள், ஓகே. ஆனால் இன்றைக்கு கல நிலவரத்துல தலித்துகள் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம், யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு லிஸ்ட்ல அருந்தர்கள் வருவாங்க, பறவைகள் வருவாங்க, வள்ளுவர்கள் வருவாங்க, இந்த மாதிரி பல சமூக சங்கங்கள் வருவாங்க. அதுல வந்து தேவேந்திர குல வேளர்களும் வராங்க அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் சமூக பிரிவுல. நீங்க இவங்க எல்லாரையும் ஒன்றுக்கு ஒண்ணு பேசுனீங்கன்னா சிக்கலே இல்லை. இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துருவோம், மிச்சம் இருக்கிற எல்லாரும் ஒன்றுன்னு சொல்றீங்க. அப்பதான் சாதி ரீதியாக ஒன்றிணைக்கிறது விசிக்க, அம்பேத்கரின் தலித் கருத்தியலை சிதைக்கிறது விசிக்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேல விழுது. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இதுதான் உண்மையிலேயே அம்பேத்கருடைய கருத்தியல். இங்க சொல்கிற தேவேந்திர குல மக்கள் என்று சொல்கிறவர்கள் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் யாரும் தங்களை தலித் என்று அழைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. அப்படி யாராவது சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள். நாங்கள் தலித்துகள் அல்ல, தலித் என்பதை அவர்கள் இழிவான ஒரு அடையாளமாக கருதுகிறார்கள். அதுபோல இன்றைக்கு அருந்ததியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அருந்ததியர்கள் என்ற பெயரிலே ஏழு சாதிகளை உள்ளடக்கி ஒரு தொகுப்பை பெற்று இன்றைக்கு அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அருந்ததியர் என்ற பெயரிலே இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த உள்ஒதுக்கீட்டினுடைய இடஒதுக்கீட்டினுடைய பலன் கிடைக்கும். அவர்கள் தங்களை சாதியற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலோ, தலித்துகள் என்று சொல்லிக் கொண்டாலோ, அல்லது வேறு அடையாளத்தை ஏற்றுக்கொண்டாலோ அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. எனவே இவர்கள் எல்லோருமே, அதாவது அருந்ததிர் என்ற தொகுப்பின் கீழ் இருக்கிற ஏழு சாதிகள், அதுபோல தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஏழு சாதிகள், இவர்கள் யாரும் இந்த பொது அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1922 ஆதி திராவிடர் என்ற பெயரை இந்த முன்னோர்கள் பெற்ற காலத்திலே கூட இவர்கள் தங்களுடைய அந்த அடையாளத்தை விட வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் முனைப்பை வெளிப்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய உள்சாதி அடையாளத்திலேயே அவர்கள் அதிலேயே அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இப்பொழுதும் அவர்கள் யாரும் இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் இதிலே பல பேர் இன்னும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பவர்கள் அவர்கள் அம்பேத்கரை கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுடைய அந்த அமைப்பினருடைய படங்களிலேயோ சுவரொட்டிகளிலேயோ நீங்க அம்பேத்கருடைய படத்தையே பார்க்க முடியாது. அவர்கள் இந்த பட்டியலிலிருந்தே வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அது அவர்களுடைய விருப்பம். அவர்களை போய் இவர்களும் தலித்துகள் தான் என்று நீங்கள் சொன்னால், நான் சொல்லவில்லை, நீங்கள் சொன்னால் உங்களுக்கே நாளைக்கு அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்வார்கள். எனவே இப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற 60 சாதிகளை ஒரே பெயரில், ஏற்கனவே இருக்கிற ஆதி திராவிடர் என்ற பெயரில் அதை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். அப்படி கணக்கெடுப்பு செய்தால்தான் இவர்களுடைய எண்ணிக்கை பலத்தை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாடுகளில் இரண்டு வட்டமேட்டு மாநாடுகளிலே பங்கேற்று, அன்றைக்கு அவரோடு மாவீரன் ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் பங்கேற்று இவர்களுக்காக வாதாடியது என்னவென்றால், இவர்களுடைய எண்ணிக்கை பலத்துக்கு ஏற்ப பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே இரட்டை வாக்காளர் உரிமை கொண்ட தனி வாக்காளர் தொகுதி என்பது பிரிட்டிஷ் அரசால் வழங்கப்பட்டது.
ஆனால் பூனா ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி காந்தியடிகள் அவர்களுக்கும் அதுபோல இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்டு அந்த இரட்டை வாக்காளர் தொகுதி என்கிற உரிமை பறிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இவர்களுக்கு பொது வாக்காளர்கள் தொகுதிக்கு கூட்டு வாக்காளர் தொகுதி கொண்ட ஒரு பிரதிநிதித்துவ உரிமை வழங்கப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்று ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தேர்தலை நடத்தும் போது இவர்களுக்கு எப்படி பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்ற அந்த கேள்வி எழும்போது வட்டமேச மாநாடுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தம், அதற்கு பிறகு பூனா ஒப்பந்தம், இதன் அடிப்படையில் இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காகத்தான் ஒரு பட்டியல் என்பது உருவாக்கப்படுகிறது. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அந்த பெயர் முதல் முதலே 1935 அந்த சட்டத்தின் கீழ் தான் வருகிறது. எனவே இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் அது. அதற்கு முன்பு வரை இந்த பெயர் கிடையாது. ஆனால் இவர்கள் 1922 இந்த ஆதி திராவிடர் என்கின்ற அரசாணியை இங்கே பெற்றிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை ஏன் இங்கே வருகிறது என்று சொன்னால், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகளை சில்லு சில்லாக உடைத்து இவர்களுக்கு இருக்கிற ஒரே வலிமையான எண்ணிக்கை வலிமையையும் சிதறடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சனாதன சக்திகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அரசியலுடைய விளைவுதான் இன்னைக்கு தேவேந்திர குல அமைப்புகள் நாங்கள் பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்வதற்கும், அதுபோல நாங்கள் இந்த தொகுப்பிலே வரமாட்டோம் என்று வேறு பலர் யாராவது சொன்னார்கள் என்றால் அதற்கும் இதுதான் காரணம். இன்றைக்கு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை, இன்றைக்கு எப்படி இங்கே இருக்கிற பாஜக இந்த பட்டியலின மக்களை வீழ்த்துவதற்கு எப்படியான தந்திரங்களை கையாளுகிறார்கள், அதற்காகவே இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை அங்கே தலைவராக போட்டு அவர்கள் அந்த உட்பிரிவை சார்ந்தவர்களை எல்லாம் பாஜகவின் கீழ் திரட்டுவதற்கு என்ன மாதிரியான தந்திரங்களை கையாளுகிறார்கள் என்பது இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே தெரியும். எனவே இந்த நிலையில எஞ்சியிருக்கிற மக்களையும் சனாதனத்துக்கு பலியாகி விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய எண்ணிக்கை பலத்தையும் சிதறடிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அனைவரையும் ஒரு பெயரின் கீழ் அழைக்க வேண்டும், ஏற்கனவே பெற்ற அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இல்ல, இப்போ நீங்க வந்து பேசும்போது உங்களுடைய வாதத்துல ஒரு வார்த்தையை முன்வச்சிருந்தீங்க. இப்போ அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் வந்து பாஜகவினரால் கையாளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை முன் வச்சிருந்தீங்க, அதுதான் பொருள்படுது. அருந்ததியர் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை நீங்க எங்கேயும் எதிர்த்ததான் நமக்கு தெரியல, நீங்க ஆதரிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சகோதரத்துவத்தின் அடிப்படையிலானது. ஆனால் அவர்கள் அதை அடையாள அரசியலா கையில் எடுத்தாங்கன்னா அது வந்து தவறானது, அது வந்து நம்ம கண்டிக்கலாம். நீங்க அவங்களும் எடுத்துட்டாங்க, தேவேந்திர குலவரும் எடுத்துட்டாங்க, அப்ப மீதம் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் ஆதி திராவிடர்களாய் உண்டு நிகவும்னு நீங்க கொண்டு போறது அப்படிங்கிறது மீண்டும் நீங்க ஒரு பெரும்பான்மைவாதத்தை நோக்கி நகர்றதா தானே தெரியுது. பெரும்பான்மைவாதமே இல்ல, பெரும்பான்மைவாதம்ங்கிறது எப்ப வரும்னா ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க பார்க்கணும். அதாவது இந்திய அரசியலில புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு முக்கியமான கருத்தாக்கம், ஒரு கோட்பாடு, பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி கம்யூனல் மெஜாரிட்டி என்கின்ற அந்த வேறுபாடு. இங்கே இருக்கிற பெரும்பான்மையை அவர் கம்யூனல் மெஜாரிட்டி என்று அழைத்தார். அதாவது மத பெரும்பான்மை, பிறப்பின் அடிப்படையில் இங்கே இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை என்பது மத அடிப்படையிலான பெரும்பான்மையாக இருக்கிறது. அதற்கு அந்த பெரும்பான்மையின் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்று இந்த பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது வாதாடினார். இங்கே இருக்கிற மெஜாரிட்டி என்பது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி அல்ல, அரசியல் பெரும்பான்மை அல்ல, இது வகுப்புவாத பெரும்பான்மை என்று சொன்னார். அந்த வகுப்புவாத பெரும்பான்மைக்கு எதிராக இருப்பதுதான் இந்த பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகள். வகுப்புவாத பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்படாதவர்கள், அதிலிருந்து விலகி நிற்கிறவர்கள், அந்த பட்டியலின சாதிகளுடைய வலிமையை உடைத்து சிதறடிக்கிற வேலையை இன்றைக்கு சனாதன சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்கே மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெரும்பகுதியான மாநிலங்களை இந்திய காங்கிரசை தான் கையாளுகிறார்கள். அந்த விதத்துல நீங்கள் வந்து இப்போ அவர்களுக்கு அருந்ததியருக்கும் இதுக்கும் எதிரானதாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பாஜகவினுடைய மாநில தலைவராக நியமிப்பதன் மூலமாக அந்த மக்களை அவர்களுக்கு திரட்டுவதற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு அது பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த அந்த சமூகத்தவர்கள், வெவ்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவுக்குள் இழுக்கப்படுகிறார்கள், அதிலே போய் சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த
திரு பி பி துரைசாமி அவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார். அதுபோல பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பாஜகவில் இழுக்கப்பட்டு அதில் நாங்கள் உங்களுக்கு பதவிகள் தருகிறோம் என்று அந்த குறிப்பிட்ட உள்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள். ஏற்கனவே அருந்த தேவேந்திர குல வேளாள மக்களை உங்களுக்கு நாங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றோம் என்பதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், தேவேந்திர குலர் என்ற ஒரே பெயரிலே நாங்கள் அறிவிக்கிறோம் என்று நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களே வந்து தேர்தலுக்கு முன்பு இங்கே வாக்குறுதி அளித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இப்படி இந்த இரண்டு பிரிவையும் அவர்கள் இந்த மற்ற ஏனைய பிரிவுகளுக்கு எதிராக அவர்கள் மோத விடுகிற ஒரு அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அருந்ததி மக்களுடைய இடஒதுக்கீட்டை ஆதரித்த ஒரு கட்சி என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்காக தலைவர் கலைஞர் அவர்களால் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்று அன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்த நேரத்திலே அதை எதிர்த்து சேகு தமிழரசன் அவர்கள் எல்லாம் பேசிய நேரத்திலே ஒட்டுமொத்தமான இடஒதுக்கீட்டையும் இந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரை கொடுக்க வேண்டும், அவர்கள் இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னவர் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள். இன்றைய வரை நாங்கள் அந்ததினுடைய இடஒதுக்கீட்டை ஆதரித்து நிற்கிற ஒரு கட்சி எங்களுடைய கட்சி, அதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட விஷயமும் இல்லை. ஏன் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த உச்ச தொகுப்பு என்பது உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ஒதுக்கீடு என்பது அந்த உள்ஒதுக்கீடு வந்து பறிப்பது போல் ஆகிவிடும். அவர்களையும் நீங்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழையுங்கள் சொன்னால் அவர்களுக்கு அந்த உள்ஒதுக்கீடு என்பது பறிபோகிற ஒரு நிலைமைக்கு ஆகிவிடும். அவருடைய எண்ணிக்கை பலம் இதிலே சிதறடிக்கப்படுவதில்லை. இந்த ஏனைய மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை இவர்கள் சிதறடிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோரிக்கை என்பது மிக மிக அவசியம். அதைத்தான் நாங்கள் வைக்கிறோம். இதை வந்து இங்கே இருக்கிற உள்சாதிகளுக்கு எதிரான ஒரு முரண்பாடாகவும் அதற்கான குரலாகவும் பார்ப்பதே இதனுடைய கோரிக்கையினுடைய ஜனநாயகத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் இந்த கோரிக்கையின் பின்னில் இருக்கிற சனாதன எதிர்ப்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் பார்க்கிற ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். இல்ல, இப்போ உதாரணத்திற்கு நம்ம இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியின் முழக்கமாக இருப்பது இந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, சிறுபான்மையா இருக்கிறது இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இப்போ திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை நம்ம ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சோம் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய ஆதி திராவிடர்களாய் ஒன்றிணைவோம் தேவந்த குலவாளர்கள் வரமாட்டாங்க, அருந்தர்கள் வரமாட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய உற்சாதிகளையே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது நாளை பறையர்கள் பெரும்பான்மையாக மாறாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நான் வந்து பறையராய் திரள்வோம் என்று சொன்னால் நீங்கள் வந்து சொல்கிற அந்த குற்றச்சாட்டு சரியாக இருக்கும். நான் எந்த உள்சாதி அடையாளத்தையும் உயர்த்தி பிடிக்கவில்லை. உள்சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பது எல்லாமே சனாதனத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் தான் பலம் சேர்க்கும். அது எந்த அடிப்படையில் பேசினாலும் சரி, அதுக்கு பின்னாலே அதற்குத்தான் அது வலு சேர்க்கும். ஏன் என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டி அவர்களை படிநிலை அமைப்பாக கட்டி அமைத்து இருக்கிறது இந்த இந்துத்துவம் என்பத கருத்தியல். இந்த இந்துத்துவ கருத்தியலை உடைக்க வேண்டும், இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்திருக்கிற அந்த அவர் காட்டியிருக்கிற பாதை. இதிலே நாங்கள் வந்து கேட்பது உச்சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பதல்ல, சாதி கடந்த ஒரு அடையாளத்தை ஆதி திராவிடர் என்கிற அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். நாளைக்கு நாளைக்கு நீங்க என்ன என்ன விஷயத்தினை முன்வைக்க விரும்புறீங்க? 60 சாதிகளையும், அதாவது எஞ்சி இருக்கிற 60 சாதிகளையும் அவர்களை அனைவரையும் அவர்களுடைய உச்சாதிகளை எல்லாவற்றையும் அந்த அடையாளத்தை எல்லாம் துறந்து விட்டு இன்றைக்கு அதிலே சாம்பவர்கள் என்று இருக்கிறார்கள், குறவர்கள் என்று இருக்கிறார்கள், வெட்டியான் என்ற ஒரு சாதி இருக்கிறது, குதிரை வண்ணார் என்ற ஒரு சாதி இருக்கிறது, வள்ளுவர் என்ற சாதி இருக்கிறது. இந்த சாதி பெயர்களை எல்லாம் துறந்து விட்டு அவர்கள் அனைவரையும் அந்த சாதியற்ற அடையாளத்துக்குள், ஆதி திராவிடர் என்கிற அடையாளத்துக்குள் நீங்கள் வாருங்கள் என்று நாம் கேட்கிறோம். அப்படி எங்களை அடையுங்கள் என்று கேட்கிறோம். இது எந்த விதத்திலும் சாதி அடையாளம் கிடையாது. இப்படி கேட்பதன் மூலமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த 60 சாதிகளுக்குள்ள ஒரு கலப்பு ஏற்படும், இந்த அடையாளம் அழிந்து போகும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த கருத்தை முன்வைக்கிற நேரத்தில் இந்த சாதி எதனால் காப்பாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். சாதி ஒழிப்பு என்கிற விஷயத்துல அவர் எதிராக மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சாதி ஒழிப்புக்காக என்பதை பற்றி பேசியிருக்கிறார். இன்றைக்கு பட்டியல்படுத்தப்பட்ட மக்கள் சாதி ஒழிப்பை பற்றி குரல் எடுப்புகிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதி அடையாளங்கள் விட்டொழிக்காமல்
உச்சாதி அடையாளங்களை விட்டொழிக்காமல் சாதியை ஒழித்து விட முடியுமா? எனவே சாதியை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உச்சாதி அடையாளங்களை உதறி எறிய வேண்டும். இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களும் யாரெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு தேவை என்று சொல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய சாதி அடையாளங்களை உதறி ஏற தயாராக வேண்டும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு உச்சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பது என்பதே இந்துத்துவ கருத்தியலுக்கு சேவை செய்வதுதான், அவர்களுக்குத்தான் அது பயனளிக்கும். எனவே இந்த உச்சாதி அடையாளத்தை உதறி எறிந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக முன்வைக்கப்பட்ட இந்த ஆதி திராவிட அடையாளத்தை ஏற்க வேண்டும். அதை இங்கே அரசாங்கம் இந்த பெயரிலே இவர்களை ஒரே பெயரிலே அறிவிக்க வேண்டும் என்று நான் கோருகிறேன். இல்ல, இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க உற்சாதி அடையாளங்களை இது ஒழிக்கும் அப்படிங்கிறீங்க. உற்சாதி அடையாளங்களை ஒழிக்கும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது என்ன கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க இவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, அல்லது உங்களுடைய வாதத்துல இவர்கள் அனைவருக்கும் இன்னும் நன்மை சென்று சேரல, இன்னும் இடஒதுக்கீடின் பழங்களை அவங்க அனுபவிக்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டுக்கலாம், இடஒதுக்கீடு கேட்டுக்கலாம், அதையெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா இவர்கள் அனைவரையும் ஆதி திராவிடராய் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதி பிளவுகள்ல மேலும் மேலும் இன்னும் பிளவுகள் அதிகமாகத்தான் ஆகும். இப்போ வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிய அனைவருக்குமான கட்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆதி திராவிடராய் ஒன்றிய ஒரு குரல் நீங்க முன்வச்சிங்க அப்படின்னா, இது மீண்டும் ஒரு சாதி கட்சியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாதாரண மக்களுக்கு வராத நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு அவதூறு பிரச்சாரத்தை நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இத பரிசீலிக்க வேண்டும். மருத்துவ படிப்பில பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவிலேயே முன்வைத்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அப்படியான கோரிக்கையை முன்வைக்கும் போது நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, அல்லது நீங்க என்ன உங்களை கேட்கவில்லை, என்ன சொன்னார்கள், இது ஒரு சமூக நீதி கோரிக்கைக்காக இவர்கள் நிற்கிறார்கள். அதுபோல மத சிறுபான்மையினரா இஸ்லாமியர்கள் மீதோ அல்லது கிறித்தவர்கள் மீதோ தாக்குதல் நடக்கும் போது, அவர்கள் ஒடுக்கப்படும் போது, அல்லது அவர்களுடைய உரிமைகளுக்காக இன்றைக்கு ஓங்கி உரத்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பொழுது என்ன சொன்னார்கள், இது ஒரு சமூக நீதி கோரிக்கை, இது மதச்சார்பின்மைக்காக இவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய உரிமைக்காக பேசினால் உடனே இவர்கள் சாதி பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த கோரிக்கையை வந்து பேசுவது என்பது ஒரு சமூக நீதி அடிப்படையிலே நாம் பேசுகிறோம். நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற பார்வையில் இருக்கிற பிரச்சனை, இதை பேசுகிறவங்களுடைய பார்வையில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் என்னதான் பேசினாலும் உங்களுடைய அடிமனதில இவர்களை ஒரு சாதி சார்ந்தவர்களாகத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சாதியை கடந்து போய் இவர்கள் இதெல்லாம் பேசுறார்கள் பரவாயில்ல அப்படி என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த மக்களுக்காக பேச ஆரம்பித்தால் உடனே இவர்கள் சாதி வளையத்துக்குள் போய்விட்டார்கள் என்று சாதி கடந்து வர்றது என்று சொன்னால் அந்த சமூகத்துடைய உரிமைகளுக்காக பேசக்கூடாது என்பதில்ல. நான் அதுதான் வந்து இன்னொரு இதுல கூட சொன்னேன், ஏதோ வந்து நந்தனுக்கு வந்து நீங்க ஒரு அக்னி குண்டத்தை வெட்டி வைத்து அதுல அக்னியில இறங்கி வந்து அந்தனராக வந்தால் உங்களை நடராஜர் ஏற்றுக்கொண்டார் என்று பெரிய புராணத்திலே பாடி வைத்த ஒரு கட்டுக்கதையை போல இவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க வந்து பட்டியலின மக்களுக்காக மட்டும் நீங்க பேசக்கூடாது, மற்ற எதை வேணாலும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நாங்க வந்து ரொம்ப பொதுவான ஆள், உங்களை வந்து ரொம்ப சிறப்பான ஆள், நாங்க சர்டிஃபிகேட் கொடுப்போம், இந்த மக்களுக்காக நீங்க பேசுனீங்கன்னா உடனே நீங்க வந்து உங்களுக்கு மேல சாதி முத்திரை குத்துவோம். ஏன், இதுவும் ஒரு சமூக நீதி கோரிக்கை தான். இன்றைக்கு எப்படி அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் கேட்டோமோ, எப்படி இஸ்லாமிய மக்களுக்கான உரிமைகள் அவர்களுடைய அந்த அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் பாதுகாப்பட வேண்டும் கோரிக்கை விடுத்தோமோ, எப்படி ஈழத்தமிழருடைய உரிமைக்காக குரல் கொடுத்தோமோ, எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறோமோ, அதை போலத்தான் இதையும் ஒரு சமூக நீதி கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். இன்றைக்கு நான் கேட்கறத ஒன்னே ஒண்ணுதான், சனாதன சக்திகள் நேரடியாக இன்னைக்கு இந்துத்துவ அரசியல் இந்த மக்களை சிதைக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு தமிழ்நாட்டில இந்த பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற அரசியலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவராக திரு முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பின்னாலே ஒரு சாதிய நோக்கம் இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விக்கு நீங்கள் மனசாட்சியோடு இங்க இருக்கிறவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இங்க மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிற ஹாத்ரஸ்ல என்ன நடந்தது? ஹாத்ரஸ்ல இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வால்மீகி சமூகத்தை சார்ந்தவர்கள்.
அவர்களெல்லாம் போய் இந்துத்துவ சக்திகள் சூழ்ந்தார்கள். உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ராமாயணத்தை எழுதினார், நீங்கள் பெரிய பாரம்பரியம் கொண்ட சமூகம், நீங்க இந்து சமூகம் என்று பாராட்டி, இதே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலே அங்க சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வால்மீகி சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நிறுத்தி அவரை காலை கழுவினார். அதன் மூலம் இந்த மக்களுக்கு நாங்கள் பெருமை செய்கிறோம் என்று சொன்னார். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அதை நம்பி அந்த மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டளித்தார்கள். அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற ஜாதவர்களுக்கு எதிராக அவர்களை திரட்டினார்கள். அங்கே இருக்கிற சிறு சிறு சாதிகளை எல்லாவரையும் மாயாவதி அவர்கள் இப்ப சார்ந்திருக்கிற அந்த ஜாதவ் பிரிவினருக்கு எதிராக இன்னைக்கு திரட்டி அன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியவே அங்கே வந்து வீழ்த்தி இருக்கிறார்கள். வீழ்த்தி விட்டு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு சொல்ல ஒண்ணா கொடுமை அங்கே இருக்கிற பட்டியலில் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதே ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது. இதுதான் இந்துத்துவ சக்திகளுடைய சதி. அந்த சதியை முறியடிப்பதற்காக நாங்கள் இன்றைக்கு களத்தில் நிற்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் இங்க இருக்கிற மற்றவர்களுக்கு எதிராகவே இதை வந்து திருப்பி திருப்பி விட்டு கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு சமூக ரீதி அரசியல் நோக்கம் உள்ளவர்கள். அவர்கள் எல்லாம் அறிவுஜீவிகள் என்று சொல்லிக் கொள்கிறார், நீங்களே சொல்றீங்க. அவர்கள் என்ன அறிவுஜீவிகள் எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த சனாதனத்துடைய செயல் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இந்த சமூகத்தை சரியாக கணிக்க தெரியாமல் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், என்ன சனாதனவாதிகள் என்ன பேசுகிறார்களோ அங்கே இருக்கிற சிறிய குழுவினரை அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு எதிராக எப்படி அவர்கள் கூர்த்திட்டுகிறார்களோ, எப்படி அவர்கள் திருப்பி விடுகிறார்களோ, அதைத்தான் இவர்களும் செய்கிறார்கள். இந்த கேள்வியை நாம் வந்து இந்த முழக்கத்தை எதற்காக வைக்கிறோம் என்று சொன்னால், சனாதன அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு வைக்கிறோம். அது எதிராக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பரிசீலிங்க, அதை பற்றி பேசுவோம். இல்ல இப்போ அதான் இப்போ என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இப்ப இதை வந்து திரு ரவிக்குமார் அவர்கள் கருத்தை விமர்சிப்பவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சனாதனவாதிகள் ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்றாங்க, வாருங்கள் இந்துக்களை ஒன்றிணைவோம், வாருங்கள் நாம தான் இந்தியாவில பெரும்பான்மை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க தலித்துகளுக்கு உள்ளாரையே ஆதி திராவிடர்கள் தான் பெரும்பான்மை, வாங்க நாமெல்லாம் ஒன்றிணைவோம்னு சொல்லுவது ஒரு வகையில நீங்க மற்றவர்களை சிறுபான்மையினர் குத்தி காட்டுறதுதானே அர்த்தம். இது போல இல்ல, இது அருள்மொழிவர்மன் நான் எங்கேயாவது இது மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்க பாத்திருக்கீங்களா? ஆதி திராவிடர்கள் தான் இங்க இல்ல இல்ல, நான் அதாவது நான் நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது கேட்கறது வேற. நீங்க இப்ப சொன்னது என்னன்னா, ஆதி திராவிடர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறோம், வாங்க எல்லாரும் நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டானா? நான் கேட்பது இல்லைங்க, பாருங்க எப்படிங்க நகரும், நான் சொல்றது நீங்க வந்து எப்படி இவங்க, அதுதான் நான் சொல்றேன். இவங்க ஒண்ணு, இவங்களுக்கு குறைஞ்சபட்ச வந்து புரிதல் கூட இல்லாமல் இருக்கணும், அல்லது இவர்கள் சனாதனத்துக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்கணும். நான் பேசுவது இன்றைக்கு இருக்கிற இந்த பட்டியல் நில சாதி மக்களை இவர்கள் துண்டு துண்டாக உடைக்கிறார்கள். உடைச்சிருக்காங்களா இல்லையா, உடைச்சிருக்காங்களா இல்லையா, உடைக்கிறார்களா இல்லையா? அப்போ அது அதை உடைக்கிறத தடுக்கிறதுக்காக நான் சொல்றேன், மற்றவங்களை எல்லாரையும் ஒரே இதுல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். மற்றவங்க எல்லாரையும் ஒரே இதுல கொண்டு வாங்கன்னு சொல்றான். நீங்க இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த ஆதிராவிடங்கிற பேர் கூட வேணாங்க, வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முடிவு எடுத்துட்டு போறாங்க. ஏன் வந்து இந்த ஆதிராவிடர் என்கிற பெயரை நான் சொல்கிறேன்னு சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால இது ஒரு சாதி பெயரே கிடையாது. ஆதிராவிடர்னு எங்கேயாவது சட்டி, நீங்க வந்து 1871 சென்சஸ் எடுக்கப்பட்டது, சென்சஸ்ல எங்கேயாவது 1871, 1881, 1991, 1921 சென்சஸ்ல தான் முதன் முறையா ஆதி திராவிடர்ங்கிற பேர் வருது. காரணம் இருந்தா ஆதி திராவிடர்னு இவங்க எல்லாரும் தங்களை வந்து அழைச்சிக்கணும்னு சென்சஸ்ல பதிவு செய்யறாங்க. இது ஒரு சாதி பெயரே கிடையாது. அதனால இந்த மாதிரியான ஒரு வரலாறு உள்ள ஒரு பெயரை நான் வந்து சொல்றேன். நாளைக்கு வந்து அருந்ததியர்களும் சரி, தேவேந்திரகுல மக்களும் சரி, எங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரே பேர்ல அழிச்சுக்குவோம், நாங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அடையாளத்தை நாங்க விட்டழிச்சிடுறோம், அருந்ததிர்ங்கிற அடையாளத்தை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம், இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களை பிரிக்கிறது, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே அடையாளத்தின் கீழ் வருவோம், வேற ஒரு பெயரை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெயரை எடுத்துக்கொள்ள போகிறோம். இல்ல இல்ல, நான் புரியுது, நீங்க வந்து இந்த ஹோல் ஹோல் இஷ்யூ அறிவில் இருந்து இந்த வருது, இதை ஒரு சாதியாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய இது பிரச்சனை. வந்து நாங்கள் பேசுவது சனாதன அரசியலுக்கு எதிரான ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறோம், அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த சனாதன அரசியலுக்கு எதிராக நாங்களும் வருகிறோம் என்று யார் வந்தாலும் எங்களோடு வாருங்கள். நான் இதை வந்து வெறும் பட்டியலின மக்களுக்கு மட்டும் சொல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேணுமா வேணாமா, ஓபிசின்னு இருந்தது, எம்பிசின்னு அது உள்ளார கொண்டு வந்தாங்க,
எம்பிசிலேயே எங்களுக்கு வந்து தனியாக ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி வன்னியர் குல மக்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி பிரித்து பிரிச்சுக்கிட்டே போனால் இது இதுதான் வந்து இந்துத்துவ அரசியல். அப்போ இவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கே நான் கேட்குறேன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு எத்தனை சதவீதம் இருக்காங்க? பெரும்பான்மையாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுடைய இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னைக்கு வந்திருக்க செய்தி பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற செக்ரட்டரியில் ஒரே ஒருத்தர் கூட ஓபிசி கிடையாது, எஸ்டி ரெண்டு பேர் இருக்காது, ஒரு எஸ்சி ஒருத்தர் இருக்காரு, மற்ற அத்தனை பேருமே ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த அளவுக்கு அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, நிராகரிக்கப்படுது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் ஒன்றாக இருந்தால் இது செய்ய முடியுமா? எல்லாரும் சாதி சாதி சாதியை சாதியா பிரிந்து கிடப்பதனால தான் இது நடக்குது. எல்லாரும் உட்சாதி அடையாளங்களை உதறி எறிந்தால்தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சேர்த்து தான் இதை நான் சொல்கிறேன். எனவே அதுதான் என்னுடைய அழைப்பை தவிர இதை வந்து இவங்களுக்கு எதிரானது அவங்களுக்கு எதிரானது அல்ல. இல்ல, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கியும் ரவிக்குமார் எம்பி அவர்கள் நோக்கியும் ஏன் இவ்வளவு கேள்விகள் வருது அப்படின்னா, சாதி ஒழிப்பே தேச விடுதலை அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை முன்வைத்து முழக்கமிட்டு கொள்கையில நடை போட்டு கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியா எல்லாருமே பார்க்கறாங்க அப்படிங்கும் போது, அவர்கள் மத்தியில் இருந்து வாங்க ஆதி திராவிடராய் ஒன்றே ஒன்று வரக்கூடிய ஒரு கோரிக்கையை ஒரு பாமரன் எப்படி பார்ப்பான், ஒரு சாதாரண பாமரன் பார்ப்பான் அப்படிங்கிற கேள்வி. அதுதான் நீங்க வந்து நான் வந்து அதான் சொல்றேன், அதான் இல்லைங்க இல்ல இல்ல சொல்றாங்க அதுதாங்க, அது சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வன்னியராய் ஒன்றிணைவோம் என்றால் வன்னியராய் ஒன்றிணைவோம்னா ஒரு சாதியாய் ஒன்றிணைகிறது, இந்துக்களாய் ஒன்றிணைவோம்னா மதமாய் ஒன்றிணைவது, ஆதி திராவிடராய் ஒன்றிணைவது என்றால் சாதியும் இல்லை மதமும் இல்லை, இவற்றை கடந்த ஒரு அடையாளத்தின் கீழ் இன அடையாளத்தின் கீழ். திராவிடர்ங்கிறது ஏதா சாதியா? திராவிடர்னா சாதியா? அதுதான் நாங்க வந்து சொல்ல, இதுல 60 பேர் 60 பேரை போட்டு கூண்டுல 60 கூண்டு வச்சிருக்காங்க, 60 பெயர்கள்ல இருக்கிறாங்க. இந்த 60 பெயர்களையும் ஒழிப்போம் சொல்றேன், இந்த 60 பெயர்களையும் முட்டழிப்போம். அது சாதி ஒழிப்பு இல்லாம வேற என்ன? அது சாதி அடையாளத்தை துறப்போம் என்றுதான் அழைப்பை விடுக்கிறோம். அதுதானே தலித் அரசியல், சாதி அடையாளத்தை துறப்போமா? சாதி அடையாளத்தை ஒழிப்போம் விட்டொழிப்போம் என்று சொல்வது சாதி ஒழிப்பு கிடையாதா? வேற என்ன? அது சாதியை ஏதாவது உயர்த்தி பிடிச்சால் நான் நீங்க வந்து அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வந்து சாம்பவராய் வாங்க சாம்பவர் எல்லாரும் ஒண்ணு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது சாதி அரசியல், வள்ளுவர் என்ற பிரிவு கீழே வாங்கன்னா அது சாதி அரசியல், பறையர் என்ற பிரிவின் கீழ் வாங்கன்னா அது சாதி அரசியல். ஆனால் இந்த எதையுமே இல்லாமல் இவர்கள் இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்டறிந்து அரசாணை பெற்ற இந்த அடையாளத்துக்கு கீழ்வாங்கன்னா அது சாதி அரசியல் கிடையாது, சாதி கடந்த அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல். இதை நீங்க புரிஞ்சுக்கீங்க, இதுதான் மற்றவங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்றவர்கள் சொல்வது எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பது சாதி அடையாளம், அவர்கள் கேட்பது சாதி அடையாளம் தான், அருந்ததியர் என்பது சாதி அடையாளம், ஆதி திராவிடர் என்பது சாதி துறந்த சாதி ஒழிப்பு அடையாளம். ஆனா அந்த ஆதி திராவிடரா ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதுக்கு உள்ளாக மேற்கொண்டு சிதைவுகள் ஏற்படாது, அது ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாகத்தான் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? நிச்சயமாக. அதே ஏன்னா இவங்களை வந்து ரெண்டு செக்மெண்டா பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு. தேவேந்திர குல வேளாளர்கள்லயும் கூட தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புன்னு ஒரு சில பேர் சில அறிவிஜீவிகள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பட்டியலில் இருந்து வெளியேறுவது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எங்களை அப்படியெல்லாம் வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு மனு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. அது அந்த சமூகத்தினுடைய ஒரு பொது கருத்தியலாக இன்னும் மாறவில்லை. அதுக்கான வேலையை அவங்க செய்யணும். அப்படி செய்வதற்கு என்ன பண்ணணும்னா, அவங்க அங்கு மற்ற ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஆதரவையும் திரட்டி இது வந்து முழுக்க முழுக்க RSS பிடிகளை இவங்கெல்லாம் கொண்டு போக பார்க்குறாங்க, இந்த சமூகத்தை பாதுகாக்கணும், இந்த சமூகத்துக்கான இந்த உரிமைகள்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இதுக்கான காரணம் இந்த பட்டியலில் இருப்பது தான், எனவே இவர்கள் இதை இப்போ கொண்டு போய் இப்போ அழிவாங்க பார்க்குறாங்க என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்யல, வெறும் மனு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியான ஒரு ஜனநாயக முன்னெடுப்பு நடந்தால் நிச்சயமாக நாங்களெல்லாம் அதோட கூட இருப்போம். எங்கெல்லாம் வந்து சனாதன வந்து வேலை செய்கிறார்களோ அதுக்கு எதிரான வேலையை செய்வது நாங்கள்லாம் கூடவே இருப்போம், அதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் துணையாக இருப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அதை எல்லாத்தையும் கபலீகரம் பண்றாங்க, அதை ஒரு பெருமிதமாக மாற்றி சாதி பெருமிதம் பேசுகிறவர்கள்,
எங்களுக்கு வந்து ஒரு புராண சாதி தோற்றத்துக்கு ஒரு புராண பின்புலத்தை கொண்டு வருகிறவர்கள், உட்சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள். இவர்கள் எல்லோருமே இந்துத்துவவாதிகள், இவர்கள் எல்லோருமே சனாதனத்தினுடைய கைக்கூலிகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசியலுக்கு எதிராகத்தான் நான் இதை பேசுகிறேன். இறுதியா ஒரு கேள்வி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி மௌனம் சாதிக்கிறார், அவருடைய மௌனம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு சில பேர் தங்களுடைய விமர்சன பார்வை முன் வச்சிருக்கிறாங்க. திரு திருமாவளவன் அவர்களுடைய எண்ணப்பாடு என்ன இதுல அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? அவர் தலைமையில் நடைபெற்ற வெபினார்ல தான் இதை பேசின. நீங்க வந்து இந்த நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, நீங்க பேசுற நண்பர்கள்னா நிறைய பேர் எல்லாம் கிடையாது, ரெண்டு பேர் தான் வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சியின் மீதோ, எங்கள் தலைவர் மீதோ, அல்லது இந்த சமூகத்தின் மீதோ அக்கறை உள்ளவர்கள் என்பதை எங்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு வந்து அவதூறு செய்வது மட்டும்தான் ஒரே வேலை, வேற ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு உடன்பாடு இல்லை, இவர் பேசிக்கிட்டு இருக்காரு என்று இதுக்குள்ளார ஏதோ ஒரு முரண்பாடு இருப்பது போல காட்டப்ப வெற்படுவார்கள். இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சனாதன எதிர்ப்பில் இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு குறியீடாக இருக்கிறவர் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு திருச்சியில வந்து லட்சக்கணக்கானவர்கள் கூட்டி மாநாடு நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர். அதுபோல இன்றைக்கு சனாதன சக்திகளால் குறிவைக்கப்பட்டு கௌரி லங்கேஷை படுகொலை செய்த அந்த அமைப்பினுடைய கொலைப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற ஒருவர் நான். இன்றைகளும் காவல்துறை பாதுகாப்புல தான் நான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன். எனவே சனாதன எதிர்ப்பில் அவருக்கும் எனக்கும் எந்தவித முரண்பாடும் கிடையாது. அது நாங்கள் இதில் சரியான பாதையிலே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த பாதையிலே சிறப்பாக போய்கொண்டிருக்கிறோம். சோ ஆதி திராவிட ஒன்றிணைவோம் அப்படிங்கிற கருத்து இல்ல, திரு திருமாவளவன் அவர்களும் உடன்பட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்வதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விவாதத்தை எங்களோட வந்து அமைத்து கொடுத்தமைக்கு, உடைய வருகையினும் கருத்தையும் ரொம்ப ஆழம் பதிவு செய்தமைக்கு மிக நன்றி ரவிக்குமார் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதலும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.